அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதன்கிழமையில் புதன் ஓரையில் மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்களில் புதன் பகவானை நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதோ அப்படிங்கிறது மிகுந்த வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குறிப்பிட்டு நமக்கு என்ன பலன் பெற முடியும் அப்படின்னா, தொழிலில் நாம் உயர்வதற்கான ஒரு வழியாக அமையும். எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நாம் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக புதன் பகவானுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் என்ன, புதன் பகவானை நாம எப்படி வீடுகளில் இருந்து வழிபாடு செய்யலாம், இது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை நாட்களில் நாம எப்படிப்பட்ட வழிபாடுகளையும் என்னென்ன பயன்படுத்தி வழிபடலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழகத்தில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மையாக திருவெண்காடு திருத்தலம் தான் சொல்லுவாங்க. நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் இது. மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய வழியில் இருக்கிறது சீர்காழி. இங்கிருந்து கீழே பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் சென்றோம் அப்படின்னா திருவெண்காடு திருத்தலத்தை நம்மளால் அடைய முடியும். மேலும் புதன் என்னும் சொல் புக்தி என்பதில் இருந்து வந்ததாக சொல்லுவாங்க. குறிப்பிட்டு சந்திரனுடைய மைந்தன் புதன் இருவரும் திருவெண்காடு தலத்தில் தவம் இருந்து சிவனுடைய அருளை பெற்று தங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் போக்கி கொண்டதாக விவரிக்கிறது அந்த புதன் பகவானுக்கு உரிய திருவெண்காடு திருத்தலம். சந்திரன் நம்மளுடைய மனதை ஆள்பவன். மனதினுடைய எண்ண ஓட்டத்துக்கு காரணகர்த்தா சந்திர பகவான். புக்தி கூர்மையை தருபவன் புதன் பகவான். நவகிரகங்களில் சந்திர பகவானுக்கு உரிய தலம் திங்களூர். புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்க்கும்போது அது புதன்கிழமை. புத பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்னும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும், மேலும் பிரத்திய தேவி ஸ்ரீமன் நாராயணன் என்னும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமாக. புதன் பகவானுக்கு உரிய நிறமாக பச்சை நிறம் சொல்லுவாங்க. அதனால தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றப்படுது. புதன் பகவானினுடைய வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் ஒவ்வொரு வீட்டிலும் புதன்கிழமை நாள் அன்னைக்கு பச்சை பயிறு சமைப்பதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் இப்படி சமைத்து வழிபடும் போது நிச்சயமாக அந்த புதன் பகவானுடைய அருளை பெற முடியும் என்பது தான் ஐதீகம். குறிப்பிட்டு நைவேத்தியமாக வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது இது சிறப்பான விஷயமாக அமையுது. மேலும் புதன் பகவானுக்கு வஸ்திரம் பச்சை நிற வஸ்திரம் அப்படின்னும், அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும், அவருக்கு பாசி பருப்பு பொடி கலந்த அன்னத்தால் நைவேத்தியம் செய்தால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் புதன் பகவானுக்கான உலோகம் பித்தளை என்று விவரிக்கிறது அந்த திருவெண்காடு தலஸ்புராணம். நீங்கள் இந்த திருவெண்காடு போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. குறிப்பிட்டு புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை இந்த நாளில் சொல்லி நாம வழிபாடு செய்யலாம். புதன் பகவான் உச்சம் பெற்று ஆட்சி செய்யும் கூடிய மாதமாக புரட்டாசியையும் ஆட்சி பெறும் மாதமாக ஆணி மாதத்தையும் சொல்கிறாங்க. ஆட்சி மேலும் நம்ம வீட்டில் இருந்து கொண்டு புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபாடு செய்யலாம். இதே போல் புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபடுவது மிகுந்த நல்ல பலன்களை தரவல்லது அப்படின்னு பார்த்தோம். இந்த நாள் அன்னைக்கு புதன் ஓரை என்பது காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிறகு இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலோ என்று சொல்லப்படுது. இதனால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை பெருமை மிக்க இந்த புதன்கிழமை நாட்களில் புதன் ஹோரையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக் கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். வியாபாரத்தில் வரக்கூடிய தடைகள் நஷ்டநிலை இவை எல்லாம் மாறி லாபம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். சந்தான பாக்கியம் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் புதன் பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. குறிப்பிட்டு எந்த நாட்களில் நாம் எப்படி வழிபட்டால் மிகவும் நன்மை அப்படின்னு ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமையில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமையில் பெரும்பாலும் கோவில் காரியங்கள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள். மேலும் ஞாயிற்றுக்கிழமையில் அரசாங்கம் சம்பந்தமான கடிதம், பெற்றோர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் செய்ய, உடல் ஆரோக்கியம் போன்ற செயல்கள், திருமணம் செய்வதற்கு நல்ல நாளாக ஆன்மீக சாஸ்திரங்களில் ஞாயிற்றுக்கிழமை நாள் கூறப்படுது. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இரும்பு போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதே போல் திங்கட்கிழமை, திங்கட்கிழமையில் புதிய வீடு, புதிதாக வீடு கட்ட, மனை வாங்க, இரும்பு போன்ற பொருட்களை வாங்குவதற்கு இந்த திங்கட்கிழமை உகந்தது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திங்கட்கிழமையில் தங்கம், வெள்ளி போன்ற நகை சம்பந்தமான பொருட்களை வாங்கலாம் எனவும் சொல்லப்படுது. இதே போல் தாய்க்கு உதவிகள் செய்யலாம். எந்த செயலையும் யோசித்து தொடங்குவதற்கு மிக சிறப்பான நாளாக இந்த திங்கட்கிழமை நாள் இருக்கும். வெளியூர் பயணம் மற்றும் பயணம் தொடர்பான வேலைகளை செய்ய உகந்த நாளாக சொல்லப்படுது. குறிப்பிட்டு அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை, செவ்வாயில் புதிய வீடு கட்டுறவங்க வீட்டிற்கான திட்டத்தை மேற்கொள்ளலாம். அடுத்து மனை பார்க்க செல்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பான நாள். மேலும் இந்த நாளில் மருந்து மாத்திரை போன்றவை, இரும்பு பொருட்கள், தொழில் செய்வதற்கான உபகரணங்கள் போன்றவைகளை செவ்வாய்க்கிழமைகளில் வாங்கலாம். இதே போல் அடுத்ததாக புதன்கிழமை, புதன்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது தான் நாம் இப்படி புதன் பகவானுக்கான வழிபாடு பார்த்தோம். நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த நாளில் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நம்மளுடைய பெரியவங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்வது வழக்கமாக நாம் பார்த்தோம். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாளில் நாம் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு நிறைவேறும். புதன்கிழமையில் நவீன பொருள், அறிவு சார்ந்த பொருட்கள், கல்வி செல்வம் தரக்கூடிய புத்தகம் போன்றவற்றை இந்த நாளில் வாங்கலாம். நாம் புதிதாக எந்த ஒரு முடிவையும் புதன்கிழமையில் எடுத்தால் அது நமக்கு வெற்றி பெறும் நாளாகவே அமையும். இதே போல் வியாழன்கிழமை, வியாழன்கிழமையில் புதிய உடற்பயிற்சிகளையும் தெரிந்து கொள்ளாத விஷயங்களை கூட நம்ம கற்றுக்கொள்வதற்கு உகந்த நாள். குரு பகவானுக்கு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறதால கலைகள் போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு சிறப்பான நாளாக வியாழன்கிழமை. மேலும் ஜாதகம் பார்ப்பது, தியான பயிற்சி செய்வது, ஆலயம் சென்று தரிசனம் செய்வது இவற்றுக்கெல்லாம் வியாழன்கிழமை சிறந்த நாள். இதே போல் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில் மங்களகரமான நிகழ்ச்சிகள், கடன் வாங்க வாகனம், விலை உயர்ந்த பொருட்கள், நகை ஆபரணம் போன்ற பொருள் வாங்க, கோவிலுக்கு செல்ல, வங்கி கணக்கு துவங்குவதற்கு, பணம் சேமித்து வைத்தல் போன்ற செயல்களை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணத்தினை நாம் வீண் செலவு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதே போல் அடுத்ததாக சனிக்கிழமை, சனிக்கிழமையில் மருத்துவமனை செல்வது, விவசாயம் சார்ந்த செயல்களை செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற இரும்பு பொருட்களை வாங்க சனிக்கிழமை நாட்களில் முடிவு செய்யலாம். வாழ்க்கை முறைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் நமக்கு சாதகமான முடிவு பெறுவதற்காக இந்த நாளில் வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது. ஏதேனும் ஒரு செயலை சரியாக செய்ய இயலாத நேரத்தில் பிள்ளையார் கடவுளை வணங்கிய பிறகு நாம் செய்வதும், அந்த செயலை நாம் தொடங்குவதும் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் அந்த செயல் நமக்கு வெற்றிகரமாகவே முடிகிறது. இப்படியாக ஒவ்வொரு வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாளாக அமையுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்த்தோம் பூஜை அறையில் எப்படி வழிபாடுகள் செய்யலாம், புதன் பகவானுக்கு உரிய வழிபாடுகள் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கு உரிய தலமாக என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் என்னென்ன கிழமைகளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கணும், எந்த கிழமைகளில் எந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கிழமைகளில் எப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடுவீங்க, உங்களுக்கு உகந்த தெய்வமும் உகந்த கிழமையும் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.